ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய மிக பிரபலமான கோயம்புத்தூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் விட புது வீடியோக்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க. ஸோ அதே மாதிரி இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுட் அவுட்டுங்க. நிறைய பேர்த்துக்கு பார்ட் டைம் ஜாப் மூலியமாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அதற்கான ட்ரஸ்டடான பார்ட் டைம் ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் ஈடுபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வைஸான வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குரூப்பினுடைய அட்மின் அந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் பணம் சம்பாதிங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோவையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கிராமத்தில் 2018 நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது தற்போது நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அருண் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க, 2018 இவருடைய குடும்பத்திற்கும் இவருடைய காதலிக்கும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இது. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அருண் அப்படிங்கிற நபரை பொறுத்தளவு கோயம்புத்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமத்தில் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவருடைய குடும்பத்தில் அருண் மற்றும் அவங்களுடைய தங்கச்சி, அப்பா, அம்மா மொத்தம் 4 பேருங்க. இந்த சூழலில் இந்த அருண் அப்படிங்கிறவர் 2018 கல்லூரி எல்லாம் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவங்களுடைய தங்கை காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அவங்களுடைய தங்கைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாலதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அந்த பெண்ணும் அதே கிராமத்தை சேர்ந்த அவங்களுடைய வீட்டிலிருந்து 2 தெருக்கள் தள்ளிதாங்க அந்த பெண்ணினுடைய வீடும் இருக்கு. இந்த சூழலில் இந்த மாலதி அப்படிங்கிற பெண் அருணுடைய வீட்டில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதே நேரத்தில் இந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணையும் தன்னுடைய மகளாக தான் அருணுடைய பெற்றோர்கள் பாவிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு அப்பா கிடையாதுங்க, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இந்த சூழலில் இந்த மாலதிக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய அப்பா இறந்த பிறகு அவங்களுடைய அம்மாவை பார்ப்பதற்காக அடிக்கடி நிறைய ஆண்கள் வீட்டுக்கு வருவது வழக்கங்க. இந்த பெண்ணும் கல்லூரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் ஒரு மகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கண்டுக்காம அவங்களுடைய அம்மா நிறைய ஆண்களை வீட்டுக்கு வரவிப்பதை வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மாலதி மற்றும் அவங்களுடைய அம்மாவுக்கு அடிக்கடி சண்டை வந்து இந்த அருணுடைய வீட்டிலேயே மேக்ஸிமம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவங்க தானே, அருணுடைய தங்கச்சி தானே, இங்கேயே இருப்பது வழக்கமாக இருந்திருக்குங்க. இந்த சூழலில் மாலதி அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய அம்மாவினுடைய கேரக்டர் முழுவதுமே அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரியுங்க. ஆனால் இந்த பெண்ணை பொறுத்தளவு மிகவும் தங்கமான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலப்போக்கில் இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அருண் அப்படிங்கிற நபருக்கு அந்த மாலதி அப்படிங்கிற பெண் மேலே காதல் வருதுங்க. இந்த காதல் ஒரு சில நாட்கள்லேயே அருணுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்குமே தெரிய வருதுங்க. அருணுடைய குடும்பத்தார், அவங்களுடைய தங்கச்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சாலும் கூட நல்ல பொண்ணு தானே, எப்படியும் கல்யாணம் தான் பண்ண போகிறோம், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பத்திலேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெற்றோர்களும் இப்படி ஒரு திங்கிங்கில் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய காதல் அருணுடைய குடும்பத்தாருக்கு தெரிந்த பின்பு அருணுடைய அம்மா வந்து மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணை கிண்டலா மருமகளே மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டும் இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் அருணுக்கு ஒரு பர்த்டே வரும்போது எல்லாருமே வந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் அருண் வீட்டில் தாங்க நடக்குது. அந்த நேரத்தில் இந்த மாலதி அப்படிங்கிற பெண் காலேஜ் தானே போயிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களாட்டுருக்கு. அதன் அடிப்படையில் தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜுவல்லரி ஷாப்பில் தன்னுடைய காதலனான அருணுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயினுங்க, அது ரொம்ப ரேட்டெல்லாம் வராது இல்லையா, வெள்ளியில் வாங்கினா காலர் அதாவது கழுத்துக்கு போடுற மாதிரி ஒரு செயினை வாங்கிட்டு வந்து பர்த்டே ப்ரெசன்டேஷனாக இந்த மாலதி அப்படிங்கிற பெண் அருணுக்கு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த மாலதி அப்படிங்கிற பெண் இன்னும் குடும்பத்தில் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பித்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அருணுடைய குடும்பத்தார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட்டில் ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணை நீயும் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய குடும்பத்தார் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் அந்த பெண் அம்மா திட்டுவாங்க, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அன்றைய நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வீட்டிலேயே அதாவது மாலதியினுடைய வீட்டிலேயே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அருணுடைய வீட்டிலிருந்து 2 தெருக்கள் தள்ளி இருக்கக்கூடிய மாலதியினுடைய வீட்டில் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை பகல் நேரம் ஒரு மணி தோராயமாக இருக்குங்க. அன்றைய நாள் மாலதியினுடைய அம்மாவும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போயிட்டாங்க.
அப்போது 1.5 மணி 2 மணி தோராயமாக அவங்களுடைய வீட்டினுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. பகல்தான், அதாவது மதிய நேரம். அப்படி கதவை தட்டின உடனே மாலதி அப்படிங்கிற இந்த பெண் போய் கதவை திறந்திருக்காங்க. கதவை திறந்து பார்க்கும்போது நிறை போதையில் ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் வந்து நிற்கிறாருங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அம்மாவை பார்ப்பதற்காக அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடிய நபருங்க. அந்த நபருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த மாலதியினுடைய அம்மாவுக்கும் அந்த ஆணுக்கும் வந்து கல்யாணமாகாமலேயே ஒரு உறவு இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்மகனை உள்ளே அலோவ் பண்ணாமல் அம்மா வீட்டில் இல்லை, நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் கோபமாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே நிறை போதையில் இருந்த அந்த ஆசாமி கதவை வந்து அப்படியே ஃபோர்ஸாக திறந்து உள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுறாருங்க. இந்த பெண்ணால் சத்தமும் போட முடியலைங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்ச நபர் தான், அடிக்கடி வீட்டுக்கு வரக்கூடிய நபர் தான். உடனே அந்த நபர் வீட்டுக்குள்ளே வந்த உடனே கதவுகளை வந்து தாப்பல் போட்டுறாருங்க, உள்தாப்பால் போட்டுறாரு. போட்ட பின்பு மாலதி அப்படிங்கிற இந்த பெண்கிட்ட உன் அம்மா இல்லைன்னு என்ன, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அத்துமீறி செயல்பட முயற்சிக்கிறாருங்க. அந்த நபர் நிறைபோதையில் தள்ளாடிட்டு இருந்த காரணத்தினால இந்த மாலதி அப்படிங்கிற பெண் அந்த நபர்கிட்டிருந்து ஈஸியாக தப்பிச்சு ஓங்கி பலாருன்னு அப்பிடுறாங்க. அந்த ஆசாமி நிறைபோதையில் இருந்த காரணத்தினால இந்த மாலதி அப்படிங்கிற பெண் அந்த நபரை ஓங்கி பலாருன்னு அடித்த உடனே நிலைத்தடு மாதிரி கீழே விழுந்துடுறாருங்க. விழுந்த பின்பு தான் அவருக்கு ஓரளவுக்கு சுயநலவு வந்திருக்குங்க. சரிம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறாருங்க. இந்த நேரத்தில் மாலதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய அப்பாவை நினச்சி, அதாவது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரில்லையே, ஃபோட்டோவை பார்த்து கதறி கதறி அழுதுருக்காங்க. தன்னுடைய அம்மா இப்படி தவறான உறவு இருக்கக்கூடிய காரணத்தினால தன்கிட்டையும் அத்துமீறி நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் சாயந்தரம் ஒரு 4 மணி தோராயமாக இந்த அருண் அப்படிங்கிறவரும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்களுடைய வீட்டுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அருணுடைய தங்கை மாலதி கிட்ட வீட்டுக்கு வந்து ட்வெண்டி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வீட்டுக்கு போயிட்டு அருணுடைய அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் இந்த பெண் நடந்த விஷயங்களை சொல்லி பயங்கரமாக அழுதுருக்காங்க. அதற்கடுத்து அருணுடைய குடும்பத்தார் மாலதியை சமாதானப்படுத்தி, சரிம்மா நீ தான் அடித்து வெளியே துரத்திட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த பெண் அந்த நபர் தன்னிட்ட தப்பாக நினச்சிக்கிட்ட நினச்சி புழுங்கி புழுங்கி அழுதுகிட்டே இருந்திருக்குங்க. இந்த நேரத்தில் என்னாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அருணுடைய குடும்பத்தாரோ மற்றவங்க யாருமே போய் மாலதியினுடைய அம்மா கிட்ட எல்லாம் பேச முடியாது. அவங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க, நான் அப்படி தாண்டி இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடக்கூடிய ஒரு வழக்கம் கொண்டவங்க. அதனால் எவ்வளவோ பொறுத்து இருந்துட்டமா, இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்துரு, அப்புறம் என்னுடைய வீட்டுக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அருணுடைய பெற்றோர்கள் வந்து மாலதி கிட்ட சொல்கிறாங்க. அதற்கடுத்து இரவு 7-8 மணி வரைக்குமே அருணுடைய வீட்டில் தங்கி இருந்துட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இன்னும் ஒரு அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலதி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த நொடியே அவங்களுடைய அம்மா வெளியே போயிடுனாங்கன்னு சொன்னலையா, வந்துட்டாங்களாட்ருக்கு. உள்ளே வந்த உடனே மாலதியை இழுத்து என்னன்னு கூட கேட்கலிங்க, பொண்ணு அழுகிறத பார்த்து தலைமுடி இழுத்து பயங்கரமாக அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, போகிறதுனா உங்கள் அப்பா செத்துட்டான்ல, அவங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்களே, தாத்தா பட்டிகிட்ட போகிறதுனா போய் தொலை, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்க முற்படலிங்க. அப்போதும் இந்த மாலதி அப்படிங்கிற பெண் அந்த ஆள் வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கூட அந்த நபர் என்ன பண்ணிட்டார்னா, இங்கிருந்து வெளியே போன உடனே ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு நீ இருப்பியான்னு வந்தேன், ஆனால் என்னை அசிங்கசிங்கமாக அடித்து பெரிய மனுஷன் கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு கன்னத்தில் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த கொடூர ஆசாமி சொன்னதை தான் மாலதியினுடைய அம்மா நம்புகிறாங்க, இந்த பொண்ணை நம்பவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய ஆண்கள் வரக்கூடிய காரணத்தினால ஏற்கனவே அவங்க அம்மாகிட்ட ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவ பண்ணியிருப்பா, அந்த நபர் 45 வயசு இருக்கும், இவரோட வயசு என்ன, எதுக்காக அடித்த, அவன் என்னை பார்க்க வீட்டுக்கு வரதான் செய்வா, நீ இஷ்டம் இருந்தால் இரு இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலும் துன்புறுத்தும் வகையில் அந்த மாலதியை திட்டி விட்டாங்க அவங்களுடைய அம்மா. இதில் இன்னும் ஒரு கொடூரம் என்னென்னா, இரவு 12 மணிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தும் அந்த வீட்டினுடைய கதவை அந்த போதை ஆசாமி வந்து தட்டி கதவை வந்து அவங்களுடைய மாலதியினுடைய அம்மா திறக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க, அந்த பெட்ரூமுக்கு அந்த ஆண்மகனை அவங்களுடைய அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த நிகழ்வில் ரொம்ப நொந்து போன மாலதி, இதற்கு மேலே நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாது, ஏற்கனவே நம்ம அம்மா இந்த மாதிரி தவறான ட்ராக்கில் போயிட்டுருக்காங்க, நம்மையும் அதில் தள்ளி விட்டுருவாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ரொம்ப நொந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்றைக்கி இரவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பெட்ரூம் சொன்னேன்ல, அந்த பெட்ரூமில் அவங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க, வெளியே இன்னொரு பெட்ரூமில் இந்த பெண் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் தங்கியிருக்கக்கூடிய பெட்ரூமினுடைய மின் விசிறியில் தூக்கு போட்டு மாலதி அப்படிங்கிற பெண்ணுடைய உயிர் போயிருதுங்க. மாலதி அப்படிங்கிற தன்னுடைய மகள் இறந்து போனதும் கூட தெரியாமல் அவங்களுடைய அம்மா வேறொரு ஆணோடு அந்த பெட்ரூமில் இருக்கும்போது அதிகாலை ஒரு 4:30 தோராயமாக அந்த ஆண் வந்து கிளம்பி போயிடுறாருங்க. யதார்த்தமாக இவ தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு போய் மாலதியினுடைய அம்மா திறந்து பார்க்கும்போது மின் விசிறியில் தொங்கிட்டுருக்கதை பார்த்து அப்புறம்தான் நியூஸ் எல்லாமே தெரிய வருதுங்க அந்த கிராமத்தாருக்கு. இதில் இன்னும் ஒரு கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய சடலத்தை எடுத்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்க வீட்டுக்கு வருவாங்க இல்லையா, யாருமே இந்த பெண்மணிகிட்ட வந்து பேச பயப்படுறாங்க. ஏன்னா எல்லாமே எத்தையுமே அசிங்கசிங்கமாக பேசும், அப்படித்தான் பண்ணுவேன், என் வீட்டில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தார திட்ட ஆரம்பிக்கும். இதையெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட அந்த பெண்ணினுடைய முகத்துக்காக எல்லாருமே வந்து துக்க வீட்டில் இருந்துட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உற்றார் உறவினர்களே வந்து இவங்க இந்த மாலதியினுடைய சொந்த பந்தங்கள் யாருமே வரல. ஏன் அப்படின்னா இவங்களுடைய அம்மாவினுடைய கேரக்டரை பார்த்து.
அந்த நேரத்தில் இந்த பெண்ணினுடைய சடலத்தை அந்த கிராமத்தினுடைய மயானத்துக்கு எடுத்து போய் இந்த மாதிரி தூக்கு போட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வழக்கம் எரியூட்டணும், அதாவது தீயில வந்து சடலத்தை எரிச்சிருவாங்க. அப்போது மாலதி அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய சடலத்துக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணும் இல்லையா. அந்த நேரத்தில் தான் இந்த அருண் அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக அந்த துக்க வீட்டிலே தான் அங்கே அழுது பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காரு. இவர் லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது கிராமத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதற்கடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா, அவரே முன்னெடுத்து வந்து நான் அவளுக்கு கொல்லி வைக்கிறேன், அவளும் என்னுடைய குடும்பத்தில் ஒருதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அருணுடைய பெற்றோர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் எடுத்துகிட்டு போய் மயானத்தில் அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய சரலத்தை எடுத்துகிட்டு போய் எரியூட்ட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக கிராமத்தில் எல்லாம் இப்போதும் கூட சுடுகாட்டுக்கு பெண்கள் வரக்கூடாது, அந்த காரணத்தினால தான் அருண் வந்து கொல்லி வைப்பதற்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கவே இல்லைங்க. அதற்கடுத்து மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய அந்த சடலத்தை மயானத்தில் எடுத்து போய் கொல்லி வைப்பதற்கு முன்பு அருண் அப்படிங்கிற ஒரு பயங்கரமாக தாங்கவே முடியாமல் கதறி எழுதியிருக்காருங்க. அந்த நேரத்தில் மாலதி அப்படிங்கிற அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பெண்ணும் ஒரு வெள்ளி செயின் வந்து போட்டிருக்கேன், ரெண்டு பேரும் போட்டிருக்கிற செயினும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பையனுக்கு பர்த்டே கிஃப்டாக எடுத்து கொடுத்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணும் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து பார்த்திங்கன்னா நினைவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கண் முன்னாடியும் தாங்க அந்த செயின் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு அந்த பெண்ணுக்கு கொல்லி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பின்பு பெற்றோர்கள்ட்ட அருண் கதறி எழுதிருக்காருங்க. அதே நேரத்தில் மயானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணினுடைய கழுத்தில் இந்த செயினை கொண்டு வந்தார்ல, அவருடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாப் இருக்குங்க, அந்த ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டாரு. இந்த நிகழ்வுக்கு பின்புதான் அருணுடைய குடும்பத்தில் அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிட்டத்தட்ட 10 நாட்கள் அருண் அப்படிங்கிறவர் அந்த பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு சொன்னா அந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போகவே இல்லைங்க. 10 நாள் கழித்து ஓரளவுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் அவரை வந்து சமாதானப்படுத்தி வேலைக்கு முதன்முறையாக அனுப்புகிறாங்க. அருண் வேலை செய்யக்கூடிய கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி திருப்பூர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. பெரும்பாலும் பகல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைம் திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாதுங்க, இரவு நேரங்களையும் சில நேரங்களில் வேலை இருக்கலாம். ஸோ அந்த சூழலில் அருண் அப்படிங்கிறவர் அந்த மாலதி இறந்த பின்பு 10 நாள் கழித்து முதல் நாள் அவருடைய டூ வீலர் எடுத்துகிட்டு அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு போகிறாருங்க. அன்றைய நாள் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இரவு 1 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சொன்ன காரணத்தினால 1 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தன்னுடைய டூ வீலர் எடுத்துகிட்டு நள்ளிரவு 1 மணி தோராயமாக அவருடைய கிராமத்தை நோக்கி அந்த டூ வீலரில் வந்துட்டுருக்காருங்க. அப்படி அவருடைய கிராமத்திற்கு வரணும் அப்படின்னா அந்த மயானம் இருக்கு இல்லையா, மாலதியை எரியூட்டின அந்த மயானத்தை தாண்டி தாங்க கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகணும். அது ஒரு வழி தாங்க இருக்குது. அந்த காரணத்தினால இரவு 1:15 தோராயமாக அந்த சைடு மயானத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஞாபகம் வந்துருச்சுங்க. அதனால் அந்த பெண்ணை எரியூட்டின அந்த மயானத்தை நோக்கி இவருடைய பார்வை பார்த்துக்கிட்டே அந்த பைக் வந்து மூவ் ஆகி வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மயானத்தில் தடுப்புச் சுவர்கள்லாம் இல்லாத காரணத்தினால நல்லாவே அந்த நிலா வெளிச்சத்தில் பார்க்க முடியுங்க. இந்த சூழலில் அருண் எதிர்பார்க்காத ஒரு காட்சி ஒன்றை பார்க்குறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணை எரியூட்டின அதே இடத்துல அந்த பெண் தத்ரூபமாக நின்று இந்த அருண் அப்படிங்கிறவரை பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சி இவருக்கு தெரிய வருதுங்க. இதை பார்த்த உடனே அருணுக்கு கற்பனையாக அல்லது அவளை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அப்படியே பார்த்துக்கிட்டே முன்னாடி நோக்கி போயிட்டு இருக்கிறவர் ஒரு தரைப்பாலம் ஒன்று இருக்குங்க. அந்த தரைப்பாலத்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா நடக்கிறதுக்காக, அந்த பிளாட்ஃபார்மில் மயானத்தை பார்த்துக்கிட்டே வண்டியை போயிட்டுருக்கக்கூடிய காரணத்தினால டக்குன்னு அடித்து அந்த இடத்துல சின்ன விபத்தாயிருக்குங்க. இதே நேரத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த பைக்கை தட்டு தடுமாறி எடுத்த அருண் அப்படிங்கிற ஒரு மறுபடியும் அந்த மயானத்தை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த அந்த மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணை அங்கே காணுங்க. அதற்கடுத்து பைக்கை வேகமாக மூவ் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாருங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் இந்த திண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் திண்ணை போட்டிருப்பாங்க. அவங்களுடைய அப்பா வந்து வெளியில் திண்ணையில் படுப்பது தாங்க வழக்கம், அதனால் வீட்டினுடைய கதவு திறந்து தாங்க இருக்கும். இவர் பைக்கில் வந்த உடனே பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. வீட்டுக்குள்ளே போனவர் கீழே விழுந்து நிறைய இடங்களில் வந்து காயங்கள் இருந்தாலும் கூட இந்நேரத்துக்கு அவங்ககிட்ட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் அவருடைய பெட்ரூமில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி போய் படுத்து தூங்கினவருக்கு அந்த ரத்த காயங்கள் இருந்த காரணத்தினால அவருக்கு தூக்கம் வரவே இல்லைங்க. ரொம்ப பிறண்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக 1:45-2 மணி தோராயமாக இருக்குங்க. பெட்ரூம்னுடைய கதவை வந்து யாரோ லைட்டை போட்டு உள்ளே வராங்கங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அருணுடைய அம்மாங்க. என்னடா ஆச்சு எப்படா விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் விபத்தடைஞ்சது யாருக்கிட்டையும் சொல்லுங்க. இருந்தாலும் அவங்களுடைய அம்மா வந்த உடனே லைட்டை போட்டு எப்படி எரிபடிச்சு ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பதட்டப்படாதமா ஒன்றும் ஆகலுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுடைய அம்மா திண்ணையில் படுத்துருக்கக்கூடிய அவங்க அப்பாவை எங்க வாங்க எங்க கீழே விழுந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்களுடைய அப்பாவும் எந்திரிச்சு வந்து ரெண்டு பேர்த்துக்கும் எங்கடா விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அப்போது அருண் அப்படிங்கிறவர் அந்த மாலதி அப்படிங்கிற பெண் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் நின்ன அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிங்க. யதார்த்தமாக வரும்போது தெரியாமல் தடிக்கி விழுந்துட்டேன் பைக் கீழே வந்துடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க.
இப்படி அருணுடைய பெற்றோர்கள் பேசிட்டே இருக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு அருகாமையில் படுத்திருக்கக்கூடிய, அதாவது இன்னொரு பெட்ரூம்ல படுத்திருக்கக்கூடிய அருணுடைய தங்கை தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு வந்து, என்னமா இன்னார்த்திக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கேட்கறாங்க. வந்த உடனே அண்ணனை பார்த்த அந்த பெண் வந்து, என்னடா எங்கடா விழுந்து தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இப்படி அருணுடைய தங்கை அவங்களுடைய அண்ணன்ட்டு கேட்டுட்டே இருக்கும் போது அருணுடைய அம்மாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியோடு அந்த பொண்ணை பார்த்து, என்னடி விளையாடுறியா, நீ தானே பெட்ரூம்ல வந்து அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குறான், உடம்புக்கு வழி இருக்கக்கூடிய காரணத்தினால தூங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே என்னை எழுப்பி விட்டு போனேன், இப்போ வந்து புதுசாக ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அருணுடைய தங்கை கிட்ட கேட்குறாங்க. இப்படி அவங்களுடைய அம்மா கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியலிங்க. நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வரேன், ரூம்குள்ளே உங்களுடைய சத்தம் கேட்ட காரணத்தினால தான் உள்ளே வந்து பார்க்குறேன், அண்ணன் ஆக்சிடென்ட் ஆனது இப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் சத்தம் போட்ட பின்பு தான் உள்ளே வந்து பார்த்த அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாத்தினுடைய முகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பயத்தோடு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அருண் அப்படிங்கிற ஒரு கீழே விழுந்து அந்த வழி தாங்க முடியாமல் பெட்ரூமில் பிறண்டு பிறண்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் படுத்திருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அருணுடைய அம்மா கிட்ட போயிட்டு அவங்க வேற ஒரு இடத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் அருணுடைய தங்கச்சி உருவத்தில் யாரோ எழுப்பியிருக்காங்க. எழுப்பி அண்ணன் வந்து கீழே விழுந்து கிடக்கிறான், ரொம்ப வலி இருக்கக்கூடிய காரணத்தினால தூங்க முடியாமல் தவிக்கிறான், நீ போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி சொல்லியிருக்குங்க. அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அருணுடைய தங்கையினுடைய உருவத்தில் சொன்ன காரணத்தினால தான் அவங்களுடைய அம்மா வேகமாக பெட்ரூம்குள்ளே வந்து லைட்டை போட்டு அருண்கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. உண்மையில் இதுதான் நடந்ததுங்க. ஆனால் தன்னுடைய அம்மாவை தான் போய் எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு அருணுடைய தங்கை சொன்ன பின்பு தான் அவங்களுக்கு சின்னதாக கிளிக்காக இருக்குங்க. தன்னுடைய மகள் வந்து எழுப்பல அப்படின்னா கண்டிப்பாக யார் வந்து எழுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் மாலதி அப்படிங்கிற இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மாவை பற்றி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இது முதல் முறை நடக்கக்கூடிய காரணத்தினால அதை பெரிதுபடுத்தாமல் அன்றைய இரவு அருணுடைய நெத்தியில் பூஜை அறையில் போய் திருநீர் எடுத்து பூசி விட்டு அன்றைய இரவு பெரும்பாலும் யாருமே தூங்கலைங்க. அடுத்த நாள் காலையில் அந்த குடும்பம் இயல்பான நிலைக்கு வந்து அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க, இரவு நேரத்தில் நடந்த எதுவும் பெரிதுபடுத்தாமல். ஆனால் இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் இரண்டு நாள் கழித்து இன்னொரு திகிலான நிகழ்வு அருணுடைய பெட்ரூமில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அன்றைய இரவு அருண் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு டியூட்டி இல்லாத காரணத்தினால வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எப்போதும் போல இரவு 1 மணி 2 மணி தோராயமாக இருக்குங்க. கட்டலில் படுத்துட்டு இருந்தவர் இவருடைய காலை பிடிச்சி யாரோ வெடுக்குன்னு இழுத்த மாதிரி இவர் ஃபீல் பண்ணியிருக்காருங்க. தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலேருந்து ஸ்லிப் ஆகி குப்பரக்கு விழுந்திருக்காருங்க. குப்பரக்கு விழுந்து அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய முதுகு மேலே யாரோ ஏறி அப்படியே கழுத்தை பிடிச்சி அமுத்தி மேலே வர முடியாமல் முயற்சி செய்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்குங்க. இவர் கத்தவும் முடியாமல் யாரோ நம்முடைய முதுகு மேலே உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் முடியாமல் தட்டு தடுமாறி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெட்ரூமில் அந்த ஸ்லாப் இருந்துச்சுல்ல, அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய காலரனுடைய செயின் இருந்துச்சுல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கரிய பூனைகள், அதாவது கருப்பு நிற பூனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று ஆக்ரோஷமாக பூனைகள் சண்டை போடுறதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சீறிட்டு வந்து ஆக்ரோஷமாக சத்தத்தோடு எழுப்பி சண்டை போடும். அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்ட அடுத்தனுடைய அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் ஏறி உட்காந்துருந்த அது உருவத்திட்டிருந்து விடுபட்டுறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய செயின் இருக்கக்கூடிய இடத்துல 2 கருப்பு நிற பூனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கடிச்ச சைடு ஒரு கேப் இருக்குங்க, அந்த சைடு போனது தாங்க. அதற்கடுத்து அந்த சத்தம் இல்லாத காரணத்தினால பயங்கரமாக அருண் சத்தம் போட்டாருங்க. சத்தம் போட்ட உடனே அருகாமையில் படுத்திருந்த அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கட்டலேருந்து கீழே விழுந்துட்டேன், யாரோ காலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கடுத்து முதுகு மேலே யாரோ ஏறி உட்காந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே பூனையே வராது, ஆனால் 2 கருப்பு பூனைகள் ஒன்றுக்கு ஒன்று சீறிக்கிட்டு சண்டை போட்டு அப்படியே மறைஞ்சு போன மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்னதாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கண்டிப்பாக இதற்கெல்லாம் காரணம் மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் இதையெல்லாம் செய்து, ஆனால் எதற்காக தன்னுடைய மகனை இப்படி பாடாப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த செயினை அருண் கொண்டு வந்தது அவங்களுடைய வீட்டாருக்கு யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. அந்த ஸ்லாப்பில் சில பொருட்களுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக தன்னுடைய அந்த பெண்ணினுடைய ஞாபகம் வருவதற்காக அங்கே மறைச்சி வச்சுருந்துருக்காரு. ஸோ அதே இடத்துல தான் அந்த கருப்பு நிற பூனைகளும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு அந்த இடத்துலருந்து போயிருக்குங்க. அன்றைய இரவு அருண் வந்து கீழே விழுந்த காரணத்தினால அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரூமில் போய் படுக்காமல் தன்னுடைய மகனோடய அன்றைய இரவு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை வச்சு படுத்து தூங்கும்போது தான் அன்றைய இரவு மறுபடியும் இன்னொரு நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆழ்ந்த தூக்கத்தில் அருணுக்கு ஒரு பயங்கரமான கனவு வருதுங்க. அந்த கனவில் வரது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்னுடைய முன்னாள் காதலியான மாலதி அப்படிங்கிற அந்த பெண் தாங்க. அந்த பெண் வந்து கரெக்டாக அரை தூக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கண் முழிச்ச மணிக்கே இருப்பாங்க, அந்த மாதிரி அரை தூக்கத்தில் இருக்கும்போது அந்த ஸ்லாப் சைடு இவருடைய பார்வை போகுதுங்க. அந்த இடத்துல தத்ரூபமாக அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாப் மேலே உட்காந்து
அருணை பார்த்து பயங்கரமாக கதறி எழுதுருக்குங்க. கனவு அப்படி சொல்லிட்டு நினச்சி அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. டெய்லி நீ அந்த வழியாக தான் வருவே அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்ப்பதற்காக தான் அந்த மயானத்தில் நான் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நீ ஏன் என்னை பார்த்துட்டு போய் விபத்தடைஞ்சு கீழே விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே அந்த பெண் வந்து இப்படி கேட்டுட்டு அழுதுகிட்டே இருக்குங்க. உடனே அந்த கனவு கண்ட உடனே டக்குன்னு முழிச்சு சுதாரித்து எந்திரிச்சு அருண் அப்படிங்கிறவர் அந்த சிலாப்பை நோக்கி பார்க்கும்போது கனவுல பார்த்த அதே உருவம் அந்த மாலதி அப்படிங்கிற பெண் தத்ரூபமாக அந்த இடத்துல இருந்து இவர் எந்திரிச்ச உடனே அந்த ஸ்லாப் சைடு ஒரு கேப் இருக்குன்னு சொன்னா இல்லையா, போய் அப்படியே மறைஞ்சிருக்குங்க. அதற்கு பின்பு தான் அருணுக்கு புரிஞ்சிருக்குங்க, மாலதி அப்படிங்கிற பெண் தான் தன்னோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதற்காக அன்னைக்கு வந்து தன்னை கீழே போட்டு மேலே ஏறி என்னை கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவருக்கு குழப்பம் வந்துருச்சு. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுறாரு அப்படின்னா, நீ வேலைக்கு போக வேணாம்ப்பா, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி அருணை வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருங்க. கோவில் பக்கத்தில் போகிற வரைக்கும் நார்மலாக இருந்த அருண் அதற்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் போன உடனே அவங்களுடைய அப்பாவை சட்டையை பிடிச்சி ஆக்ரோஷமாக பேய் பிடிச்ச மாதிரி அங்கிருந்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆனால் ஏற்கனவே இவர் வந்து நிறைய சுதாரித்து நண்பர்களை வர சொல்லியிருக்காருங்க. அருணை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த அங்காளம்மன் கோவிலுக்குள்ளே போய் உட்கார வச்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய பூசாரி இந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த பேயோட்டக்கூடிய நிகழ்வில் ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன பூஜை செய்த உடனே அருணுடைய உடம்புல ஒரு ஆன்மா வந்து இறங்குதுங்க. நீங்கள் எல்லாருமே என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா இறங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க, அருணுடைய உடம்புல இறங்கி இருக்கக்கூடிய ஆன்மா விபத்தடைந்து இறந்து போன ஒரு இளைஞரனுடைய பையனுடைய ஆன்மாங்க. அந்த ஆன்மா இறங்கின உடனே அந்த ரிச்சுவல் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர் நீ யாரு, எதற்காக இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலதி அப்படிங்கிற பெண் தான் இவர் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஆன்மா எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மாலதி அப்படிங்கிற பெண்ணை அந்த மயானத்துக்கு பக்கத்தில் பார்த்துக்கிட்டே போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா. அந்த பாலம் பக்கத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னாடி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் டூவீலரில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா விபத்து அடைஞ்சு அந்த இடத்துலேயே ஸ்பாட்லேயே உயிர் போயிருக்குங்க. அந்த வாலிபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இவர் விழுந்த அடுத்த நொடியே வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரம் காலமெல்லாம் வாய்ந்த காரணத்தினால அருண் ஆக்கிரமிச்சிருச்சு. ஸோ இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அருணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய ஆன்மாவே எல்லா விஷயங்களையும் சொல்லுதுங்க. அதோடு சேர்த்து இன்னொரு நிகழ்வையும் சொல்லுதுங்க, இவனை முழுமையாக என்னால் ஆக்கிரமிக்கவே முடியல, அப்படி ஆக்கிரமிச்சா ஒரு கன்னி பெண்ணினுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது, அது இவனோட கூடவே பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பின்புதான் அருணுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. கூட தன்னுடைய மகனை பாதுகாத்து இருந்தது அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா தாங்க. அந்த பெண் இருந்த காரணத்தினால தான் அருணை அவ்வளவு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய ஆன்மா அட்டாக் பண்ண முடியலைங்க. அந்த குப்பரைக்கு கீழே தள்ளிவிட்டு மேலே ஏறி உட்கார்ந்ததும் அந்த பையனுடைய ஆன்மா தான். அதே நேரத்தில் அந்த பூனை உருவத்தில் வந்து அவரை காப்பாற்றி மீட்டெடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா தான். ஸோ இந்த நிகழ்வையும் அருணுடைய உடம்பில் இறங்கியிருக்கக்கூடிய அந்த துஷ்ட பையனுடைய ஆன்மா சொன்ன பின்பு தான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. பாதுகாத்து அருண் கூடவே பாதுகாப்பாக குலதெய்வம் மாதிரி செயல்படுவது மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதற்கடுத்து சில அமானுஷிய பூஜைகள் செய்து அந்த அருணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட ஆன்மாவை விளக்கி விட்டுட்டு அந்த பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அருணுடைய அப்பா கிட்ட சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண் ஆன்மாவாக இருந்தாலும் கூட தெய்வம் மாதிரி உன்னுடைய பையனை எப்போதுமே காப்பாற்றி தன்னுடைய காதலனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பெண்ணும் தன்னுடைய குலதெய்வமாக நினச்சி வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா மேன்மேலும் அந்த ஆன்மா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லியிருக்காருங்க. 2018 வருடம் தனக்கு நடந்தது பிரதர், இப்போ வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை, இப்போது 28 வயசாச்சு, இனிமேல் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் என்னால் என்னுடைய காதலியான மாலதியை மறக்கவே முடியல, அவளும் இப்போதும் என் கூடையே இருக்கிற மாதிரி அந்த உணர்வு பூர்வமாக தான் நான் நம்புகிறேன். பெரும்பாலும் நான் பைக் எடுத்தாலும் எந்த செயல் செய்தாலும் கடவுளை நம்புகிறனோ இல்லையோ மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய தன்னுடைய காதலியை வணங்கிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலையும் ஈடுபடுவது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை இதோடு சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்திலிருந்து நாம் ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க, பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பெண் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கணுங்க. அந்த பெண்கிட்ட என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே விசாரித்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தாங்க ஈடுபடணும். அதை தவிர்த்து மாலதி அப்படிங்கிற இந்த பெண்ணினுடைய அம்மா செய்த மாதிரி என்ன ஏதுனே கேட்காம வேறொரு நபர் சொன்னதை வச்சு அந்த பெண்ணை அடித்து துன்புறுத்தின காரணத்தினால தான் அந்த பெண்ணினுடைய உயிர் பரிதாபமாக போனதுங்க. இதில் மாலதி அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய அம்மா வந்து நிறைய ஆண்களோடு தொடர்பு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து பேசுவதற்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க, அது அவங்களுடைய பர்சனல். ஆனால் நான் சொன்ன இந்த கருத்து வந்து சொல்வதற்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்றைய காணொலியில் இதை அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது சுவாரஸ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானிஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.